அநேக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு அதிசாரம் பெற்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியை முன்னிட்டு 6/4/2021 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சென்று 16/9/2021 வரை சுமார் 160 நாட்கள், அதாவது 5 மாதம் 1 வாரம் வரை கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த குரு அதிசார பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான கடகராசிக்காரர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த குரு அதிசார பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். சந்திரனின் ஆசி பெற்ற கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நின்ற குரு பகவான் அதிசாரமாக 8ஆம் இடத்திற்கு வருகிறார். சனி பகவான் 7ஆம் இடத்திலும் ராகு பகவான் 11ஆம் இடத்திலும் கேது பகவான் 5ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். கடகராசிக்கு குரு பகவான் 6 மற்றும் 9க்கு அதிபதி. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைவது சிறப்பாக இருக்கும். ஒரு மறைவுஸ்தான அதிபதி மற்றொரு மறைவுஸ்தானத்தில் மறைவது சிறப்புதான். பாக்கியாதிபதி 8ஆம் இடத்தில் மறைவது சிறப்பித்துச் சொல்லும் பலன் அல்ல. அசுப கிரகம் தான் நின்ற பார்த்த இடத்து பலனை அசுபமாக்கும். சுப கிரகங்கள் அசுபஸ்தானத்தில் நின்றால் சுப பலன்கள் மட்டுப்படும். 8ஆம் இடம் என்பது விபத்து, கண்டம், அவமானம், கௌரவ குறைவு, ஆயுளுக்கு பங்கம் தரும் நோய் தாக்கம், விரக்தி ஆகியவற்றை உருவாக்கும். முன்னோர்களின் பரம்பரை நோய்களான சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், தைராய்டு, கை கால் மூட்டு வலி போன்றவை அழையா விருந்தாளியாக வந்து சேரும். தந்தைக்கு வைத்திய செலவு அதிகரிக்கும். தந்தை வழி முன்னோர்களிடம் கருத்து வேறுபாடு அதிகமாகும். கூட்டத் தொழில் செய்யும் தந்தை மகனுக்கு இடையே மனஸ்தாபம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைக்கு வழக்கு பதிவு செய்யலாம். பணமா பாசமா என்ற மன போராட்டம் அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலைக்கு செல்பவர்கள் சம்பளம், வேலை பார்க்க போகும் கம்பெனி பற்றிய முழு விவரங்களை தெரிந்து வைத்திருப்பது நல்லது. 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி கூறும் இடம் என்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தேடி வரும். சிலரின் பண்படுத்த முடியாத பூர்வீக சொத்துக்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டு அதற்கான பணம் கிடைக்கும். 8ஆம் இடத்து குருவால் சுப பலன்கள் குறைவுபட்டாலும் குருவின் பார்வைப்படும் இடங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குறுகிய காலமான இந்த 5.5 மாதம் திங்கட்கிழமை தோறும் மாரியம்மனை வழிபட்டு வர மன சஞ்சலங்கள் குறைந்து மகிழ்ச்சி குடிபுகும். குருவின் 5ஆம் பார்வை 12ஆம் இடத்தில் இருப்பதால் தீராத நோய் தாக்கத்தால் நீண்ட நெடுங்காலமாக மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் செய்தவர்கள் வீடு திரும்புவார்கள். பிள்ளைகள் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவார்களோ என்று பயந்த வயதானவர்களுக்கு வீட்டிலேயே இருக்கும் சூழ்நிலை உருவாகும். பயம் குறைந்து நிம்மதி ஏற்படும். முதியோர் இல்லத்தில் இருக்கும் தாத்தா பாட்டியை பேரன் பேத்திகள் வீட்டிற்கு அழைத்து வருவார்கள். குடும்பத்துடன் வெளிநாட்டிற்கு இன்பச் சுற்றுலா சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாணம், வளைகாப்பு என சுப செலவுகள் அதிகமாகும். நகை வாங்குவது, நிலம், வீடு, வாகன யோகம் என சுப விரயங்கள் மன மகிழ்ச்சியை தரும். குருவின் 7ஆம் பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிகின்றது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். வாடகைக்கு போகாமல் இருந்த சொத்துக்கள் வாடகைக்கு போகும். விற்க முடியாமல் கிடந்த பழைய சொத்துக்கள் விற்று முழு பணமும் வந்து சேரும். எப்பொழுதோ வாங்கி போட்ட சொத்தின் மதிப்பு உயரும். தடைப்பட்ட வீடு கட்டும் பணி விறுவிறுப்படையும். கிரக பிரவேசத்திற்கு தேதி குறிக்கலாம். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீடு வாங்கி குடியேறுவார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு சீராகும். தாயின் அன்பும் நல்லாசையும் கிடைக்கும். குருவின் 9ஆம் பார்வை தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் பதிவதால் பொருள் குறைபாடு நீங்கும். வரவுக்குள் செலவு செய்ய முடியாமல் இருந்த உங்களுக்கு தன வரவு திருப்தியாக இருக்கும். பற்றாக்குறை பட்ஜெட் என்பது இருக்காது. குருவின் பார்வை 2 மற்றும் 12ஆம் இடத்தில் இருப்பதால் வீண் விரயம் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும். கண்ணில் இருந்த குறைபாடுகள் சரியாகும்.
ஆடம்பர சுகபோக விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். அரைவயிறு சாப்பாட்டிற்கே திண்டாடியவர்களுக்கு விதவிதமான உணவு கிடைக்கும். இதுவரை பாராமுகமாக இருந்த குடும்ப உறவுகளின் வருகை குடும்பத்தில் கலகலப்பை அதிகரிக்கும். மனதை மகிழ்விக்கும் மகன் மற்றும் மகளின் திருமணம் இனிமையாக நடந்து முடியும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். 6/4/2021 முதல் 22/5/2021 வரை அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் மிதுனத்திற்கு 5 மற்றும் 10 அதிபதி என்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் வலிமை பெறும். எதிர்பாராத திடீர் யோகங்கள் வந்து சேரும். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் மிதுனத்திற்கு 5 மற்றும் 10 அதிபதி என்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் வலிமை பெறும். எதிர்பாராத திடீர் யோகங்கள் வந்து சேரும். அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உருவாகும். செயற்கை கருத்தரிப்பு மையத்தை அணுகி மனம் வந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தால் ஆண் குழந்தை பிறக்கும். மந்தமாக இருந்த தொழில் சூடு பிடிக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அஷ்டம குரு என்பதால் பகல் இரவு பாராமல் அதிகம் உழைக்க வேண்டும். வம்சாவளியாக பூர்வீகத்தில் தொழில் செய்பவர்களுக்கு 8ஆம் இடத்து குருவால் வியாபாரத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு ஏதும் இருக்காது. அஷ்டம குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் இருப்பதால் பேச்சு திறமையால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கௌரவ பதவிகள் தேடி வரும். இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கலாம். முன்னோர்களின் பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகளை மத்தியஸ்தர்கள் முன்னிலையில் பேசி முடிப்பது நல்லது. 23/5/2021 முதல் 21/6/2021 வரை சதய நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். சதயம் ராகுவின் நட்சத்திரம். கோச்சார ராகு 11ஆம் இடமான லாவஸ்தானத்தில் நிற்கிறார். திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம், எதிர்பாராத பணவரவு வேற்று மத இன நண்பர்கள் மூலம் கிடைக்கும். செயற்கை கருத்தரப்பிற்கு மருத்துவம் செய்ய ஏற்ற காலம். சிலருக்கு அழகான வேற்று மத பெண்ணுடன் 2வது திருமணம் நடக்கலாம். சிலருக்கு 2ஆம் மனைவியின் மூலம் திடீர் அதிர்ஷ்ட சொத்து கிடைக்கும். வெளிநாட்டு பொருட்கள் மீது நாட்டம் அதிகரிக்கும். கணுக்கால் மற்றும் மூட்டு வலிக்கு செய்யும் சிகிச்சைகள் நல்ல பலனை தரும். 22/6/2021 முதல் 14/9/2021 வரை வக்ரகதியில் சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். ஜனனகால தசாபுக்தி சாதகமாக இல்லாத சிலருக்கு சட்ட சிக்கல் வீடு தேடி வரலாம். பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில் செய்பவர்கள் பேச்சில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வாரிசற்ற முன்னோர் சொத்திற்கு ஆசைப்பட்டு இருக்கும் பொன் பொருளையும் ஏமாந்து பிறருக்கு கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் கவலையும் மேலோங்கும். சொந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டை விரிவுபடுத்தும் அல்லது பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். ஒரு சிலர் வசதி குறைவான வாடகை வீட்டிற்கு செல்ல நேரிடலாம். பழைய வாகனம் வாங்குபவர்கள் தரமில்லாத பொருளுக்கு அதிக பொருள் விரயம் செய்ய நேரிடலாம். அரசாங்க ஒப்பந்தத்தாரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் செய்யும் புதிய ஒப்பந்தங்கள் வருமானத்திற்கு மீறிய செலவில் சிக்கலில் மாட்டி வைக்கும். ஒரு சிலருக்கு அரசால் தண்டனையும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருமணத்தை பொறுத்தவரை 7இல் சனி இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சிறு தடை தாமதத்திற்கு பின் தான் திருமணம் கைகூடும். 2/6/2021 முதல் 2/8/2021 வரையிலான காலகட்டத்தில் திருமண விஷயத்தை முடிவு செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பெண்களை பற்றி பார்க்கும் பொழுது எதிர்காலம் பற்றிய பய உணர்வு மிகுதியாக இருக்கும். 8ஆம் இடம் என்பது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் பல பெண்கள் புனர்விவாகம் செய்வார்கள். புதிய தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்கள் திறமை வெளிப்படும். பல பெண்கள் மகளிர் சுய உதவி குழுவின் மூலம் புதிய தொழில் முனைவர்களாக மாறுவார்கள். கணவர் மற்றும் குழந்தைகளின் முழுமையான அன்பை உணர்வீர்கள். தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை
அரசு பொது தேர்வு நடைபெறும் போது குருவின் பார்வை நான்காம் இடத்தில் இருப்பதால் கடகராசி 10-12 படிக்கும் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெறுவது உறுதி. டிவி போன் என பொறுப்பில்லாமல் இருந்த குழந்தைகள் அதிலிருந்து மீண்டு யதார்த்தமான வாழ்க்கைக்கு வருவார்கள். சுமாராக படித்த மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு அரியர் பாடங்களை மீண்டும் எழுதி மேற்படிப்பை தொடரவும் வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு மன வருத்தத்தை தரும் பிரச்சனைகளும் வந்து சேரும். உடன் வேலை பார்ப்பவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்க நேரிடலாம். போட்டி பொறாமைகளை எதிர்கொள்ள வேண்டிய காலம் என்றே கூறலாம். சிலருக்கு வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தாலும் போய் சேருவதில் தடை தாமதம் உருவாகும். லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் மாட்டி மெமோ வாங்க வாய்ப்புகள் உள்ளது. ஐடி மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. முதலீட்டாளர்களை பொறுத்தவரை இதுவரை சொந்த தொழில் நாட்டம் இல்லாதவர்களுக்கு கூட தொழில் ஆர்வம் உருவாகும். தொழிலுக்கு தேவையான உபரி மூலதனத்தை இரண்டாம் இடத்தான ஸ்தானத்தில் பதியும் குருவின் பார்வை கொண்டு வந்து சேர்க்கும். ஏழாம் இடத்து சனி பகவான் புதிய தொழில் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் தருவார். அஷ்டம குருவின் காலம் என்பதால் யாரையும் நம்பி பண பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். நம்பிக்கை இல்லாத புதிய நபர்களிடம் தொழில் தொடர்பு வைக்க கூடாது. முதலாளி தொழிலாளர்களுக்கு இடையே சிறு சிறு பிணக்குகள் அவ்வப்போது தோன்றி மறையலாம். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை 7-ல் சனி இருப்பதால் கட்சி கூட்டத்தில் இருக்கும் கூட்டம் பொதுமக்களின் ஆதரவு நமக்குதான் என்ற பிரம்மாண்ட எண்ணம் தோன்றும். ஆனால் நடக்கவிருக்கும் தேர்தலில் ஓட்டு விழுமா என்பது கேள்விக்குறிதான். ஓட்டு எண்ணும் பொழுதுதான் பிரியாணிக்கு வந்த கூட்டம் என்று புரியும். 5-ஆம் இட கேது பகவான் உண்மையில் மக்களுக்கு சேவை செய்ய மனப்பான்மையுடன் இருக்கும் அரசியல் சேவகர்களுக்கு உதவி செய்வார். சுயநலமாக இருப்பவர்களை கதற விடுவார். சில அரசியல் பிரமுகர்கள் அரசியல் களத்தில் நிலவும் குழப்பமான சூழ்நிலையில் மருத்துவமனையில் போய் சேர்ந்து விடுவார்கள். வாக்குறுதி கொடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். அனாவசியமான வாக்குறுதிகளையும் விமர்சனங்களையும் தவிர்ப்பது நல்லது. பரிகாரம். கடகராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்வது மிக அவசியம். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு கரும்பு சாறினால் அபிஷேகம் செய்து வரவும் தினமும் வீட்டின் அருகில் இருக்கும் விநாயக பெருமானுக்கு அருகமுள் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு பால் மற்றும் மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்து வர கணவரின் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். தினமும் விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து வாருங்கள். உடற்பயிற்சி யோகா தியானம் செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வது நல்லது. உங்களால் முடிந்தால் வயதானவர்களுக்கும் வயதில் மூத்தவர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை எழியுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி சிறப்பாகவே இருக்கும்.